வணக்க நண்பர்களே, நமது சேனல்ல இணையதளத்துல பகிரப்பட்ட பல்வேறு உண்மை சம்பவங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில இன்னைக்கு சுபாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு சகோதரி வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய பெயர் சுபாஸ்ரீ. எனக்கு சொந்த ஊர்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் எங்க சொந்த ஊர். நான் எம்பிஏ பட்டதாரியா இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பிரபல கம்பெனியில ஹெச்ஆரா வேலை பார்த்துட்டு வந்தேன். என்னுடைய பக்கத்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு வந்த தீபக் குமார் அப்படிங்கிற இளைஞர் மீது காதல் வயப்பட்டு ரெண்டு பேருமே இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் செஞ்சுக்கிட்டோம். என்னுடைய கணவர் வீடு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆர்எஸ்புரத்துல இருக்கு. நான் திருமணமாகி முதன் முதலா என் கணவர் வீட்டுக்கு வந்தபோது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருந்துச்சு. என் மாமியாரை பார்த்தா கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஏன்னா அவங்கள பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டான மாமியாரை தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. பொதுவா நான் பாக்குறதுக்கு சிகப்பா இருந்தாலும் கொஞ்சம் சுமாரான அழகா தான் இருப்பேன். எனக்கு தலைமுடி அதிகமா கிடையாது, கொஞ்சமா தான் இருக்கும். அதனால இருக்கிற கொஞ்சம் முடியில பூங்கிற சமாச்சாரத்துக்கு இடம் கொடுக்கல. அதாவது பூ வச்சுக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது. ஏதாவது கல்யாணம் ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் பூ வைப்பேன். அதுவும் எங்க அம்மாவோ இல்ல என் தங்கச்சியோ கம்பல் பண்ணா மட்டும்தான் நான் பூ வச்சுக்குவேன். இல்லனா பூ வைக்காம தான் நான் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் புதுசா கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த மருமகளா இருக்கிற எனக்காக என் மாமியார் கையாலேயே பூவை சரமா தொடுத்து இந்தம்மா தலைநாரே பூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் உடனே ஐயோ அத்தை, நான் பூவெல்லாம் வைக்க மாட்டேன், எனக்கு பூ வைக்கிறது பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் முடி இருக்கிறதால நான் பூ வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னமா அது, வயசு பொண்ணு பூ வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இந்தம்மா இந்த பூ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க. அத்தை கல்யாணத்துல வச்ச பூவுக்கே இன்னும் தலை பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சேன். அட என்னம்மா பொண்ணு நின்னு, புதுசா கல்யாணமான பொண்ணு, உன்னை பார்க்க அக்கம் பக்கம் வீட்டுல இருந்து ஆளுங்க வருவாங்க, பூ வைக்காம வெறும் தலையோட இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க, அதனால பூ வச்சுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி என் மாமியார் கம்பல் பண்ணி ஒரு மூலம் பூ மேல இருக்கும் அதை கையில கொடுத்துட்டு போனாங்க. என்னடா அது, நான் பூ வைக்க மாட்டேன்னு சொன்னேன், இவங்க கம்பல் பண்ணி இவ்வளவு பூ கொடுத்துட்டு போறாங்க, நம்ம அத்தை பிடிவாதக்கார அத்தைன்னு சொல்லி நம்ம நினைச்சது சரிதான் போல அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு தோணுச்சு. இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு முதன் முதல்ல கட்டளை போடுறாங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, சரி அத்தை நீங்க சொன்னதுக்காக கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன், அப்புறமே எடுத்து வச்சிடறேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அட நல்ல பொண்ணுமா நீ, நான் சொன்னதுக்காக ஒன்னும் நீ கஷ்டப்பட்டு பூ வைக்க வேண்டாம், உண்மையிலேயே உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பூ வச்சுக்கோ, இந்த காலத்து பொண்ணுங்க பூ வைக்கிறது ஏன் தயங்குறாங்க, இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியலமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சலிப்பா சொல்லிட்டு போனாங்க. என்னடா இது, வந்ததும் வராதுமா, அத்தை கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டுமே, கண்டிப்பா பூ வச்சுக்கிட்டு தான் ஆகணும் போல. சரி அவங்க சொல்றதும் சரிதானே, அக்கம் பக்கத்துல இருந்து வருவாங்க, பொண்ணு நம்ம பூ வைக்காம இருந்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தலையில பூ வச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய மாமியார் அங்கிருந்து வந்து நான் பூ வச்சுக்கிட்டத பார்த்து, இப்பதான் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அத்தை, நான் கண்டிப்பா பூ வச்சுக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டேன். என்னம்மா இப்படி கேட்கற, பூ வைக்கிறதால என்ன நன்மைகள்னு சொல்லி உன் கையில போன் வச்சிருக்கல, அந்த போனை தட்டி பாரு, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அட பூ வைக்கிறதால என்ன கெடுதல் வரப்போகுது, பூ வச்சா பொண்ணுங்க அழகா தெரியவாங்க, ஆனா அதுக்கு நிறைய முடி இருக்கணும், எனக்கு இருக்கிறது கொஞ்சம் முடி, இதுல போயிட்டு முளை முளமா பூ வச்சா என் முடி கூட தெரியாது, பூ மட்டும் தெரியும், அசிங்கமா இருக்கும் இல்லையா, அதனாலதான் பூ வைக்காம இருக்கேன். இந்த அத்தை என்னடனா பூ வைக்கிறத பத்தி நன்மை என்னன்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு சொல்றாங்களே, ஒருவேளை நமக்கு தெரியாத விஷயம் இருக்கோ அப்படின்னு சொல்லி நானும் போனை எடுத்து அவசர அவசரமா கூகுள்ல போயிட்டு பூ வைக்கிறதுல என்ன நன்மை இருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சேன். அதுல ஒரு பெண் பூ வைப்பதால் மன அழுத்தத்தை குறைக்கிறது, மன அமைதிக்கு உதவுகிறது, தலையில் பூக்களை சூடுவதன் மூலம் உடல் சூடு தெனிந்து செல்கள் புத்துணர்வு பெறுகிறது, மன மாற்றத்துக்கு உதவுகிறது, மன அழுத்தத்தை குறைக்க செய்கிறது, எப்பொழுதும் புன்னகையோடு ஒரு பெண் இருக்க பூக்கள் வழிவகை செய்கிறது என்று பூக்களை பத்தி நிறைய செய்திகள் வந்திருந்துச்சு. அதை பார்த்த உடனே, ஓஹோ ஒரு பெண் தலையில பூ வைக்கிறது மூலமா இவ்வளவு நன்மை கிடைக்குதா, குறிப்பா மருமகள் பூ சூடுனா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு நல்லதுதான் கிடைக்கும், ஏன்னா மாமியார் மருமகள் சண்டை எப்பொழுதும் இருக்கும், அதனால மன அழுத்தம் அதிகமா இருக்கும், ஒருவேளை நம்ம மாமியாருக்கும் அவங்க மாமியாருக்கும் அடிக்கடி சண்டை வரும் போல, அதனாலதான் மன அமைதிக்காக தலைநிறைய பூ வச்சிருப்பாங்க போல இருக்கு, அதனாலதான் நம்மள்ட்ட சொல்றாங்கன்னு சொல்லி நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என் மாமியார் சொன்ன மாதிரி தலைநிறைய பூ வச்சுக்கிட்டு எங்க அத்தை கிட்ட போய் நின்னேன். அத்தை பாருங்க, நீங்க கொடுத்த பூ வச்சுக்கிட்டேன், நல்லா இருக்கா, ஆனா முடிதான் தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, பரவாயில்லம்மா ஒரு பெண் பூ வச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அத்தை நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் தலைநிறைய பூ வைக்கிறதால அவங்க குடும்பத்துக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொல்லி நான் கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, பெரியவங்க நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்க, உங்க போன் சொன்னாதான் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி, எப்படியோ இனி நீ தலைநிறைய பூ வச்சுக்கிட்டா சரிதாமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் மட்டும் பூ வச்சுட்டா போதுமா, நீங்களும் கண்டிப்பா பூ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எங்க அத்தைக்கு தலைநிறைய பூ வைக்க போனேன். அப்ப எங்க அத்தை பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க, இங்க பாருமா என் அனுமதி இல்லாம என் தலையில பூ வைக்காத அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஓஹோ நம்ம மட்டும் பூ வச்சுக்கிட்டு அமைதியா சாந்த சொர்பனியா இருக்கணும், ஆனா இந்த மாமியார் மட்டும் எப்பவுமே சூடா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி, ஏன் அத்தை பூ வைக்க மாட்டீங்க, நீங்களும் கண்டிப்பா பூ வச்சுக்கீங்க, அதனால நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லம்மா நான் பூ வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அத்தை கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அது வரைக்கும் என் கண்ணுக்கு வில்லியே தெரிஞ்ச என்னுடைய மாமியார் திடீர்னு அழுகும் பொழுது என் மனசு ரொம்ப கலங்கி போயிடுச்சு. ஏன் தழுவுறீங்க, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அத்தை, நான் சும்மா தான் கேட்டேன், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, விளையாட்டா கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்த முற்பட்டேன். இல்லம்மா, நீ கேட்டதுல ஒரு தப்பும் இல்லை, ஆனா நீ கேட்டதும் எனக்கு பழைய நினைவு வந்துருச்சுமா. எனக்கு கல்யாணமான கொஞ்ச நாள்லயே உன்னுடைய மாமனார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. அப்போ எங்க வீட்டுல புதுசா கல்யாணமான பொண்ணுக்கு ஒரு மாசம் தொடர்ந்து பூ வாங்கி வைக்கிறதுக்காக எங்க அம்மா வீட்டுல இருந்து கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அந்த காசை வச்சுக்கிட்டு நான் டெய்லியும் பூ வாங்கி தலையில வைப்பேன். ஏன்னா பூ வைக்கிறதுனா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னுடைய தலையில ஒரு நாள் கூட பூ இல்லாம இருக்காது. நான் எப்பவுமே பூ சூட்டிக்கிறதுல ரொம்பவும் ஆர்வமா இருப்பேன். கல்யாணமான கொஞ்ச நாள்லயே வீட்டுல கடன் சுமை இருக்குன்னு சொல்லி என் கணவர், அதான் உன் மாமனார் இருக்காரு இல்லையா, அவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு. அப்போ ஒரு நாள் ஆசைப்பட்டு தெருவுல வர பூக்காரனை மறைச்சு காசு கொடுத்து பூ வாங்கி தலையில வச்சுக்கிட்டேன். அதுக்கு என் மாமியார் சொன்னாங்க, உன் புருஷன் கூட இல்ல, அப்புறம் யார மயக்கிறது நீ பூ வச்சிட்டு சுத்துற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க பாரு. என் மனசு சுருக்குன்னு ஆயிடுச்சு. என் பையன் அனுப்புற காசு எல்லாம் இப்படிதான் பூவுக்கே வீணா செலவு பண்றியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை ஒன்னொன்னும் என் மனசுல ஈட்டி மாதிரி பாஞ்சிருச்சு. என் மாமியார் அப்படி கேட்டதுல இருந்து அன்னையில இருந்து நான் பூ வைக்க மறந்துட்டேன். பூ வைக்கிற ஆசையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். என் மாமியார் சொன்ன மாதிரி அவங்க பிள்ளை காசுல நான் வாங்கி வைக்காட்டியும் ஈட்டி மாதிரி குத்துன அவங்க வார்த்தையை கேட்ட அப்புறம் எனக்கு எதுக்கு இதுக்கு மேல பூ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் வந்துச்சு. இனிமே பூ வைக்கக்கூடாதுனு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு வெளிநாடு போன ஒரு மாமனாரும் திரும்பி வந்துட்டாரு. ஒரு மாமனார் இங்க வந்த பிறகு கூட நான் பூ வைக்க மறந்துட்டேமா, பூ வைக்கவே மாட்டேன், அதிலும் வாசமான மல்லிகை பூவை பார்த்தாலே யார மயக்க பூ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி என் மாமியார் கேட்ட வார்த்தை அடிக்கடி வந்து போவோம். அதுல இருந்து பூ வைக்கிற பழக்கமே எனக்கு போயிடுச்சுமா. அதையெல்லாம் மறக்கிறதுக்காக தான் எங்க வீட்டுல மல்லிகை செடி பதியம் போட்டு அதை வளர்த்து அதுல பறிக்கிற பூவை என் கையில கட்டி அக்கம் பக்கம் உள்ள இளம்பெண்களுக்கு கட்டி கொடுப்பேன். அதுலயும் புதுசா கல்யாணம் ஆயிட்டு இந்த ஏரியாவில் யார் வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நானே கட்டி கொடுத்துட்டு வருவேன். இப்போ என் மருமகள் நீ வந்திருக்க, உனக்கு வச்சு அழகு பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதாம்மா நீ கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல உங்ககிட்ட தலையில வச்சுக்க பூ கொடுத்தேன், ஆனா நீ வேண்டாம், எனக்கு பூ வைக்கிற பழக்கம் இல்லைன்னு சொன்ன. அதை கேட்ட உடனே என் மனசு ரொம்ப வாடி போயிடுச்சுமா. ஏன்னா ஒரு பெண் புருஷன் உயிரோட இருந்தும் பூ வைக்கலன்னா அதனால ஏற்படுற வழி எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவனை பூ வச்சுக்க சொல்லி நான் கம்பல் பண்ணேன். உனக்கு இஷ்டம்னா வச்சுக்குமா, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லி என் மாமியார் ரூமுக்குள்ள போயிட்டாங்க. இப்படி பூ போன்ற மனசுடைய என்னுடைய மாமியாரியா நான் வில்லத்தனமா பார்த்தேன். இப்படி ரொம்ப நல்ல மனசுடைய என்னுடைய அத்தைய பூ வைக்க முடியாதபடி அவங்க மாமியார் செஞ்சதை பார்த்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்படியே மாமியார் இருந்திருப்பாங்களா, இவங்க மத்தியில இருந்து எனக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி என் மாமியாரை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். இனிமே நான் தினமும் பூ வச்சுக்க போறேன், அதுவும் என் மாமியார் கையில கட்டி கொடுத்த பூவை தான் தினமும் வைக்கணும், அப்பதான் எங்க மாமியார் மனசு ரொம்ப குளுமையா இருக்குன்னு சொல்லி அன்னையில இருந்து தினமும் பூ வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுபாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பசுமையான சம்பவம்னு சொல்லி இந்த செய்தியை பகிர்ந்திருக்காங்க. உண்மையிலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது உலகத்துல மாமியார் மருமகள் புரிதல் இருந்தா உண்மையிலுமே அந்த குடும்பம் சொர்க்கமா இருக்கும். இந்த சுபாஸ்ரீ குடும்பமும் வருங்காலத்துல சொர்க்கமா இருக்க போகுதுன்னு சொல்லி நமக்கு தோணுதுங்க. இந்த செய்தியை பற்றியும் அந்த மாமியார் மருமகளோட அன்பை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இது போன்ற சம்பவங்கள் உங்கள் வீட்டில் நடந்திருக்கிறதுனா அதையும் பதிவிடுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.